சாமானியர்களுடைய வாழ்க்கை அது தொடர்பான விஷயங்கள்ல இதை எப்படி பார்க்கறீங்க? அவர்களுக்கு எதையெல்லாம் இன்னும் உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு? ஏன்னா தனிமைப்படுத்தல் அப்படிங்கறதுல இவர்களை எப்படி நம்ம வந்து தனிமைப்படுத்தல வைக்க போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதாவது ஏற்கனவே தொடர்பு துண்டிச்சிட்டதுனால ஒன்னு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது என்னன்னா, இன்னைக்கு மக்களை தனிமைப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான நடவடிக்கைகளை அரசு எடுக்கிறதுல யாருக்கும் வரவேற்கணும், அது தேவையானது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா இதுக்கு அரசே ஒரு முன்னுதாரணமா நடக்கலையேங்கிறதா நமக்கு வருத்தமா இருக்கு. பாராளுமன்றத்தை நடத்துவாங்க, ரொம்ப கட்டாயப்படுத்திதான் சட்டமன்றத்தை நாளையோட முடிக்கணும்னு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. இன்னும் இது பிரதமர் கூட இப்ப வந்து வருத்தப்படுறாரு, மக்கள் அதை சீரியஸா எடுத்துக்கலன்னு. அவரே என்ன சொல்றாரு, 22ஆம் தேதி ஒரு நாள் வந்து ஊரடங்கு அப்படிங்கிறாரு. அப்ப ஒரு நாள் சரியா போயிடுங்கிற இம்ப்ரெஷன் நீங்க நாடு பூரா உருவாக்குனா அடுத்த நாள் நார்மலா இருக்கணும் தானே எதிர்பார்ப்பாங்க. எனவே அரசாங்கம் தெளிவா வந்து அவங்க இந்த நோயினுடைய இந்த வைரஸ் பரவாம தடுக்கிறதுக்கு என்னென்ன பிரிகாஷன்ஸ் தேவைங்கிறத அவங்க வந்து முதல்ல தெளிவா சொல்லியிருந்தா மக்கள் தெளிவா இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் ஒத்துழைப்பாங்க. ரெண்டாவது, இப்ப வந்து அரசாங்கம் இப்ப 144 பிறப்பிச்ச பிறகு ஒரு நீண்ட அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. என்னுடைய இது என்னன்னா, இதுல சொல்லியிருக்கிற எல்லாமே தேவைதான், எல்லாமே நடவடிக்கை எடுக்கணுங்கிறது கரெக்ட் தான். ஆனா நான் என்ன சொல்ல விரும்புறேன், உணவு கடைகள் உணவு விடுதிகள் திறந்திருக்கும், அம்மா உணவகம் திறந்திருக்கும், டீ கடை திறந்திருக்கும், சரி. ஆனா அதுல போய் வாங்கக்கூடிய தினக்கூலி தொழிலாளர்களுக்கு வேலைக்கே போக முடியாது, நாளைக்கு எந்த வேலைக்கும் போக முடியாது, ஆட்டோ ஓட்ட முடியாது, மூட்டை தூக்குற பணிக்கு போக முடியாது, கட்டுமான பணிக்கு போக முடியாது, எந்த பணிக்கும் போகாத தினக்கூலி தொழிலாளர்களுக்கு வருமானம் எங்கிருந்து வரும் அவங்க போய் அதெல்லாம் வாங்கறதுக்கு? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, கேரள அரசாங்கம் எவ்வளவு தெளிவா அறிவிச்சிருக்காங்க, 20,000 கோடி ரூபாயை ஒதுக்கி உடனடியா அந்த மக்களுக்கு என்னென்ன நிவாரணம் கொடுக்கணும் அது முதல்ல அறிவிச்சிருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் பார்த்து நாங்க எங்களுடைய பொதுச் செயலாளரே கேட்டிருக்காரு, 7.5 கோடி டன் வந்து உணவு தானியங்கள் இருக்கு, உடனடியா அதை மாநிலங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாரு. அப்ப இதுவரைக்கும் அரசாங்கம் இப்ப அறிவிச்சிருக்குன்னு நீங்க சொல்லக்கூடிய இந்த அறிவிப்புல கூட தினக்கூலி தொழிலாளருக்கு வருமானத்துக்கு என்ன வழின்னு கிடையாது. அதே மாதிரி வீட்டில் தங்கியிருக்கிறவங்களுக்கு எந்த வேலைக்கு போக முடியாம தங்கியிருக்காங்க, அவங்களுக்கு குடும்பம் கிடையாது, அவங்களுக்கு உணவுக்கான மாற்று ஏற்பாடு என்னங்கிறது கிடையாது. எல்லாத்தை விட இவ்வளவு அறிவிக்கிற அரசு உயிரை பணையம் வைத்து இன்னைக்கு மருத்துவர்களும் செவிலியர்களும் சுகாதார பணியாளர்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க, காவல்துறையில் இருக்கிறவங்க இரவு பகல் பாராம பணியாற்றுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த அரசாங்கம் இதுவரைக்கும் குறைஞ்சபட்ச பாதுகாப்பு, பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு அவங்களை பாராட்டி கைதட்டி, இப்ப கைதட்டி சுகாதார பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் அது கைதட்டுங்க, கைதட்டி கால் தட்டி என்ன ஆக போகுது பாராட்டி? அப்போ அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, எங்களுக்கு வேண்டிய அந்த முகக்கவசம் கூட என்ன வழங்கப்படல, பாதுகாப்பு உடைகள் இல்ல, காலணிகள் எங்களுக்கு வழங்கப்படல, நாங்க தொற்று வந்துட்டாக்க எங்களுக்கு என்ன பாதுகாப்பு ஏற்பாடுங்கிறது தெரியல, இன்சூரன்ஸுக்கான ஏற்பாடு கூட கிடையாது அப்படின்னு பல டாக்டர்கள் வந்து வருத்தப்படுறாங்க. இவ்வளவு தூரம் பணியாற்றக்கூடிய டாக்டர்களுக்கு கூட அவங்களுக்கு இல்ல. எனவே அரசாங்கம் உடனடியா இப்ப வெறும் 500 கோடி ரூபாயை காலையில ஒதுக்கணும்னு சொல்லி முதலமைச்சர் அறிவிச்சார். 500 கோடி ரூபாய் இவ்வளவு பெரிய தேவையை ஈடு பண்ணதுக்கு எப்படி இந்த 500 கோடி ரூபாய் பத்தும்? கேரள அரசாங்கம் ஒரு 2-3 மாவட்டத்தில் பாதிச்சிருக்கிற அந்த கேரள அரசாங்கமே 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு.